நல்லா நம்ம பார்த்துட்டோம். இங்க என்ன நதி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய நர்மதை நதி, ஓகேங்களா. இந்த சைட் நம்மளுடைய நர்மதை நதி, நர்மதை நதி ஓடுது. இந்த நர்மதை நதிக்கும் கங்கை சமவெளிக்கும் இடையில இருக்கக்கூடிய இடங்களை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த மத்திய உயர்நிலங்கள் இந்த பாகல்கண்டு பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் வந்துட்டு குன்றுகள். இந்த இடத்துல என்ன குன்றுகள்னா கைமூர் குன்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா, சோட்ட நாக்பூர் பீடபூமி. இந்த இடத்துல பாருங்க மாளவா பீடபூமின்னு இருக்கு, ஓகேங்களா. இந்த மாளவா பீடபூமி அப்படிங்கிறது நீங்க வந்து ஜோதா அக்பர் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல அடிக்கடி அந்த ராஜா சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, மாள்வா பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ வந்து ஜோதா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பகுதி தான். அவங்க வந்து ஒரு ரஜபுத்திர பிரின்சஸ் இல்லையா, ராஜஸ்தான் சேர்ந்த பிரின்சஸ் தானே அவங்க, ஓகேங்களா. சோ அப்போ இந்த மத்திய உயர்நிலங்களுடைய என்ன பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வெஸ்டர்ன் பார்ட், ஓகே. சோ சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் உடைய வெஸ்டர்ன் பார்ட்ஸ் வந்துட்டு, ஓகேங்களா, மேற்கு பகுதியை வந்துட்டு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா மாளவா பீடபூமி, அதாவது கிட்டத்தட்ட ராஜஸ்தான், ஓகேங்களா. சோ பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா இந்த சைட வந்துட்டு என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மாளவ பீடபூமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஓகேயா. வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் மால்வா பிளாட்யூ, மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலங்கள் மாளவ பீடபூமி. நெக்ஸ்ட் இதுல என்ன நதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா சம்பல், சம்பல் பீட்டுவா கென், ஓகேங்களா. சோ சம்பல் பீட்டுவா கென் மாளவ பீடபூமிங்கிறது அப்ப எந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா இந்த இது, ஓகேங்களா. சோ இப்போ இந்த சம்பல் பீட்டுவா கென் ஆகிய ஆறுகள் இப்பீடபூமியில் பாய்ந்து யமுனை ஆற்றுடன் கலக்கின்றன. யமுனா வந்துட்டு எதுலயே ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தனா எங்க ஸ்டார்ட் ஆகும் சொல்லுங்க பாப்போம், எந்த ஸ்டேட்ல ஸ்டார்ட் ஆகும் யமுனா? இந்த கொடுத்திருக்காங்க யமுனை எதுல ஸ்டார்ட் ஆகும், லைட்டா ஹரியானாலேயே ஸ்டார்ட் ஆயிரும், ஓகேங்களா. சோ அப்போ வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த சம்பல் ஹீட்வா கென் நதிகள் இந்த இடத்துல பாஞ்சு எதோட கலக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, யமுனையுடன் கலக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாளவ பீட பூமியில ஓடி, ஓகேங்களா. சோ அது எதுல வந்துட்டு கலக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யமுனையுடன் கலக்கும். சம்பல் பீட்வா கென் ஆறுகள் இப்பீட பூமியில் பாய்ந்து, ஓகேங்களா, சோ மால நம்மளுடைய யமுனாவை கலக்கும். நெக்ஸ்ட் மாளவ பீட பூமி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கிழக்கு பகுதி, அதாவது இப்போ ராஜஸ்தான் தானே வந்துட்டு நம்மளுக்கு மாளவ பீட பூமி இந்த சைடுன்னு சொல்றது, இதுக்கு கிழக்கு பகுதி அப்படிங்கிறப்போ அதுக்கு அடுத்த பகுதி எக்ஸாக்டா இந்த சைடு, ஓகேங்களா. சோ மாளவ பீட பூமி வந்துட்டு வெஸ்ட். இப்ப மேப் பாக்கச்சுல நீங்க எப்படி பாப்பீங்க, மேற்கு, அதுக்கப்புறமேட்டு மேல வந்துட்டு வடக்கு, இந்த பக்கம் கிழக்கு, அப்புறம் கீழே வந்துட்டு சவுத்து, அப்படிதானே நம்ம பார்ப்போம், ஓகேங்களா, தெற்குன்னு. அப்போ இது மேற்கு பகுதினா அதுக்கு கிழக்கு பகுதி வந்துட்டு பந்தல் கண்டு, ஓகேங்களா. அதுக்கும் கிழக்கு பகுதி அதோட எக்ஸ்டெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா பாகல் கண்டு. இப்ப அவங்க எப்படி சொல்றாங்க, மாளவா, மாளவாக்கு கிழக்கு பகுதி வந்து பண்டல் கண்டு, பண்டல் கண்டுக்கு கிழக்கு பகுதி வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாகல் கண்டு, ஓகேங்களா. மாளவ பீட பூமியின் கிழக்கு தொடர் பண்டல் கண்டு, அதன் தொடர்ச்சி பாகல் கண்டு, யா. ஈஸ்ட் ஆஃப் மால்வா பிளாட்யூ இஸ் நோன் அஸ் பண்டல் கண்டு, ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் இஸ் நோன் அஸ் பாகல் கண்டு. நெக்ஸ்ட்
சோட்டு நாக்பூர் பீடபூமி அதுவும் நம்ம பார்த்தோம். அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா, மத்திய உயர்நிலங்களின் வடகிழக்கு பகுதி, நார்த் ஈஸ்ட். ஓகேங்களா, மத்திய உயர்நிலங்கள் இந்த இருக்கு அப்படின்னா இதோடைய வடகிழக்கு பகுதி, வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கிற இடம். ஓகேங்களா, சோ சோட்டு நாக்பூர் பீடபூமி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா, நம்மளுடைய பீகார், ஓகேங்களா, பீகார்ல ஒரு சில பகுதிகளும் வரும், வெஸ்ட் பெங்கால்ல ஒரு சில பகுதி வரும், வடகிழக்கு மாநிலங்கள் வரும், கீழே ஒரிசா வரைக்கும் வரும். அதுதான் வந்துட்டு ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பீகார், அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட் பெங்கால், ஓகேங்களா, அதுல ஒரு சில பகுதி, அப்புறம் வந்துட்டு கீழே ஒரிசால ஒரு சில பகுதி. இது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோட்டு நாக்பூர் பீடபூமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, சோ அப்ப முதல்ல மால்வா, மால்வாக்கு அடுத்து பண்டல்கண்ட், பண்டல்கண்ட் அடுத்து பாகல்கண்ட், பாகல்கண்டுக்கு வடகிழக்குல வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா சோட்டு நாக்பூர் பீடபூமி. ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் லைஸ் இன் நார்த் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியன் பிளாட்யூ, தட் இஸ் கால்ட் அஸ் சோட்டு நாக்பூர் பிளாட்யூ. இந்திய பீடபூமியுடைய வடகிழக்கு சைடுல மத்திய உயர்நிலங்களின் இந்த வடகிழக்கு பகுதியில சோட்டு நாக்பூர் பீடபூமி அமைந்துள்ளது. இது எந்தெந்த இடம்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா, நான் சொன்னலையா அது அவ்வளவும் கொடுத்திருக்காங்க. ஜார்க்கண்ட், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், பீகார், சத்தீஸ்கர், நீங்க இப்படியே எழுதிக்காங்க. பீகார்ல ஆரம்பிச்சு பீகார்க்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட், அப்புறம் சத்தீஸ்கர், அதுக்கப்புறம் இந்த சைடு மேற்கு வங்கத்துடைய சில பகுதிகள், அப்புறமேட்டி ஒடிசா பகுதி. நெக்ஸ்ட், சோட்டு நாக்பூர் பீடபூமி எதற்கு பெயர் பெற்றது? இரும்பு தாது மற்றும் நிலக்கரி. ஓகேங்களா, கனிம வளத்திற்கு புகழ் பெற்றது. இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா, அயன் ஓரும் கோலும் அதிகமாக காணப்படும். இந்தியாவில் நிலக்கரி மற்றும் இரும்பு கனிம வளங்கள் அதிகமாக காணப்படும் பகுதி எது? சோட்டு நாக்பூர் பீடபூமி பகுதி. ஓகேங்களா, சோட்டு நாக்பூர் பீடபூமி பகுதியில தான் அதிகமாக இருக்கும். சரி, இந்த ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நார்மலாவே இந்த ஜார்க்கண்ட், சத்தீஸ்கருக்கு இந்த ஏரியா எல்லாம் எப்படி இருக்கும்னா, ரொம்ப வெப்பம் சார்ந்ததா இருக்கும், ரொம்ப அதிகமான ஒரு ஹீட் இருக்கும். ஓகேங்களா, சோ அதனாலதான் அதிக அழுத்தத்தின் காரணமாக இந்த சைடு எப்படி வந்து நம்மளுக்கு நிலக்கரி உருவாகும் ஒரு இடத்துல. இப்ப நார்மலா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எல்லா மரக்கட்டையுமே கரிதான், ஆனா அது எல்லாமே நிலக்கரியா மாறுறது கிடையாது. எங்க அதிகமாக வெப்பமும் அழுத்தமும் இருக்கோ அந்த இடத்துலதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா நிலக்கரிகள் கிடைக்கும், அதுவும் தரமான நிலக்கரி கிடைக்கும். ஓகேங்களா, சரி, சோ அப்ப வந்துட்டு இந்த நிலக்கரி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணம் வெப்பம். சோ வெப்பம் இந்த சோட்டு நாக்பூர் பகுதி, முக்கியமா ஜார்க்கண்ட், ஜார்க்கண்ட்ல எல்லாம் வெயில் ஜாஸ்தி. ஓகேங்களா, சோ தோனி பிறந்த ஊரு, தோனியோட கலர் பாத்தீங்களா, சோ நம்ம நம்ம சைடு சவுத் சைடு இருக்கிற மாதிரியே தான் அவரும் இருப்பாரு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்கச்சுல அப்படி இருப்பாரு. காரணம் என்னன்னா அதிக வெப்பம். ஓகேங்களா, நெக்ஸ்ட், தக்காண பீடபூமி, டெக்கான் பிளாட்யூ. இந்த டெக்கான் பிளாட்யூங்கிறது நர்மதைக்கு எந்த பக்கத்துல இருக்கிறது? சவுத் சைடு. சவுத் சைடு இருக்கிறது டெக்கான் பிளாட்யூ. ஓகேங்களா, சரி, சோ அடுத்து இது இது எப்படி இருக்கும்னு சொல்றாங்கன்னா, தோராயமா இட் இஸ் ரஃப்லி ட்ரையாங்குலர் இன் ஷேப், தோராயமாக முக்கோண வடிவம் கொண்டது. முக்கோண வடிவம் கொண்டது. ஓகேங்களா, சரி, அகைன் நம்ம மேப் பார்க்கலாம். இப்ப நர்மதைக்கு கீழே நம்ம பாக்கணும், ஏன்னா நர்மதைக்கு கீழே உள்ள பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. தக்காணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த ஏரியா, தக்காண பீடபூமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஓகே, இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா
ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ராஜ்மகல் குன்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறது கிட்டத்தட்ட இந்த சைடு சரிங்களா, இந்த சைடு ராஜ்மகல் குன்றுகள் இருக்கும், மகாதியோ குன்றுகள் இந்த சைடு இருக்கிறது, நர்மதைக்கு கீழேதான் இங்க வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது சரிங்களா. அதுக்கப்புறமேட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சத்புரா அப்படிங்கிறது இந்த இருக்கு, சத்புரா மலைத்தொடர். சோ அப்படியே கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் மாதிரி இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் சரிங்களா. அப்படியே என்னதாகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த சைடு பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லா, மேல ஃபுல்லா என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படி இந்த மைக்காலா மலைத்தொடர், மகாதியோ மலைத்தொடர், சத்புரா மலைத்தொடர் அப்படின்னு தொடர்ச்சியா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் தான் இடைவெளி இருக்கும் நடுவுல ஆறு ஓடச்சுல. இந்த பக்கம் பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த பக்கம் பார்த்தோம்னா கிழக்கு தொடர்ச்சி மலை. இந்த மலைகள் சூழ்ந்த இடத்துல அப்ப மூணு பக்கமும் அப்படி மலைகள் சூழ்ந்து இருக்கிறச்சுல அது எப்படி இருக்குன்னா, ஒரு முக்கோண ஷேப்ல இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தக்காண பீடபூமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ரஃப்லி ட்ரையாங்குலர் இன் ஷேப், வடமேற்கு திசையில் பவுண்டரிஸ் அடுத்து எழுதிக்காங்க, எல்லைகள் பவுண்டரிஸ் ஓகேங்களா. வடமேற்கு திசை நார்த் வெஸ்ட், நார்த் வெஸ்ட்ல விந்தியா சத்புரா, விந்தியா சத்புரா நார்த் வெஸ்ட். தமிழ் அழகா பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க, வடமேற்கு வடக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல வந்துட்டு மூணு சைடு மூணு கை இருக்கு, ஒரு கை ஈஸ்டர்ன் காட்ஸ், ஒரு கை வெஸ்டர்ன் காட்ஸ், இன்னொரு கையில வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா, இன்னொரு சைடு என்ன இருக்குன்னா விந்தியா சத்புரா மகாதியோ இது எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. சோ நீங்க தமிழ்ல இருக்கிற மாதிரி கொஞ்சம் எழுதிக்காங்க, வடமேற்கு திசையில விந்தியா மற்றும் சத்புரா, நார்த் வெஸ்ட்ல விந்தியாவும் சத்புராவும், வடக்குல மகாதியோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பாங்க, ஆனா அது வந்துட்டு தமிழ்ல மகாதேவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. சோ வந்து ரெண்டுமே ஒண்ணுதான், மகாதேவ் மலைகள் மகாதியோ மலைகள், நார்த்ல மகாதேவ் மைக்கல் குன்றுகள், வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் ராஜ்மஹால் குன்றுகள், நார்த் ஈஸ்ட் ராஜ்மஹல் குன்றுகள், நார்த் வெஸ்ட் வடமேற்குல சத்புரா விந்தியா, வடக்குல மகாதியோ மைக்காலா ஓகேங்களா, நார்த்ல வந்துட்டு மகாதியோ மைக்காலா, வடகிழக்குல ராஜ்மஹல் குன்றுகள். அப்புறம் மேற்குல மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்குல கிழக்கு தொடர்ச்சி மலைகள், வெஸ்ட்ல வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்ட்ல ஈஸ்டர்ன் காட்ஸ் ஓகேங்களா. சோ ஒரு பவுண்டரி மாதிரி கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ஒரு ட்ரையாங்குலர் ஷேப், நமக்கு இமேஜினேஷன்ல ஞாபகம் வச்சுக்காங்க ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. இந்த ட்ரையாங்கிள்ல ஒரு சைடு வந்துட்டு வெஸ்ட் மேற்கு சைடு, இந்த மேற்கு சைடு வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைகள், இன்னொரு சைடு வந்துட்டு ஈஸ்ட் கிழக்கு, அது வந்துட்டு கிழக்கு தொடர்ச்சி மலைகள். மேல ஒரு சைடு இருக்கு, இந்த மேல சைடு அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க, எப்படி பிரிச்சுக்கிட்டாங்கன்னா வடமேற்கு நார்த் வெஸ்ட் ஓகேங்களா. சோ நார்த் வெஸ்ட்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா, நம்மளுடைய விந்தியா மற்றும் சத்புரா ஓகேங்களா. விந்தியா சத்புரா தொடர்ச்சியில இருந்துதான் நர்மதை நதி வந்துட்டு உற்பத்தி ஆகுது. அப்புறம் வடக்கு, வடக்குல வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா, நார்த்ல மகாதேவ் இல்லைன்னா மகாதியோ மற்றும் மைக்காலா, அப்புறம் வடகிழக்கு அந்த சைடு அந்த ஓரம் ராஜ்மஹால் குன்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா. இதோட ஏரியா 7 lakh square kilometer, 7 lakh சதுர கிலோமீட்டர் பரப்பளவு.